நண்பன் யவனிகா ஸ்ரீராம் 59 சின்னாலப்பட்டியில் பிறந்து பள்ளி இறுதி வகுப்பு மட்டுமே தேறிய இலக்கிய முழு நேர இலக்கியவாதியாக இயங்கி ஏழுக்கும் மேற்பட்ட கவிதை தொகுதிகளை, இரு கட்டுரை தொகுதிகளை, சில சிறுகதைகளை தந்தவன். 5க்கும் மேற்பட்ட இலக்கிய விருதுகளை பெற்ற எனது கவிதைகள் ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், இத்தாலி மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. பிரச்சாரமற்ற சமூக அக்கறை கவித்துவம் தழும்ப வெளிப்படுத்துகிற கவிஞன் யவனிகா ஸ்ரீராம். வாழ்வின் அவலமே, அலைகழிப்பே, அகநொதிப்பே, சமகால அரசியல் பொருளாதார நெருக்கடிகளே இவனுக்கும் கவிதையை தந்ததெனினும் எந்த சாமானியனுக்கும் அது தனதாக உணரக்கூடிய கைப்பாக சேர்மானம் இவனது கவித்துவத்தை தனித்துவமாக்குகிறது. இவனது கவிதை உலகில் வரும் மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள் போன்ற ஜீவராசிகள், தாவரங்கள், நிலங்கள், இயற்கையென நீளும் உள்ளடக்கங்கள் வெளியே இவன் துக்கிப்பதும் மகிழ்வதும் நம்மை கேவ வைப்பதும் கேள்வி எழுப்புவதும் குற்ற உணர்வை தூண்டுவதும் போக்குவதுமாய் அவன் கவிதையில் விளையாடும் விளையாட்டு மொழி விளையாட்டா, உள்ளடக்க விளையாட்டா, அதன் மூலம் எழுப்பி காட்டும் அர்த்தக்கார்வை விளையாட்டா, கவித்துவ குதூகலமா, இல்லை எல்லாமும் தானா? சில கவிதைகளில் பொதிந்திருப்பது புனைகதையா, புனைகதைக்கான தாதா, விசாரணை கேள்விகளா, வியாக்கியான கட்டுரைகளா, சிந்தனை தெரிப்பா, அல்லது இவையெல்லாம் சேர்ந்தது தானா? சொல்லி யவனிகா, 30 ஆண்டுகளாக ஏன் இப்படி எங்களை அவசம் கொள்ள வைக்கிறாய்? இந்த சோக கீத ராகத்தின் சுற்றி சுருகி சுழன்று இழுத்து கலங்க வைக்கும் இந்த ராகதான பல்லவியை விடவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் ஏன் இப்படி எங்களை பரிதவிக்க வைக்கிறாய் இளங்கோவா? இப்படி தன் படைப்புகளின் வழி பலரையும் பலவிட பேச வைக்கும் யவனிகா ஸ்ரீராமுக்கு 2022 ஆண்டின் கவிதை இலக்கிய விருதினை கோவையின் ஆயல் இலக்கிய கலை இலக்கிய பண்பாட்டுக் கழகம் வழங்குவதில் பெருமை கொள்கிறது. இந்த பரிசுகளை எல்லாம் வழங்க இருக்கிற நீதியரசர் நண்பர் மகாதேவன் அவர்களும் ஒரு சிறந்த இலக்கியவாதி தான். புகழ்பெற்ற தமிழின் தனித்துவமான எழுத்தாளர், மூன்றில் இதழின் ஆசிரியர், மா அரங்கநாதன் அவர்களின் மகனாக 63ஆம் ஆண்டு பிறந்த மகாதேவன், முன்றில் இலக்கிய இதழில் தந்தையாரோடு இணைந்து பணியாற்றியவர். அவர்தான் கானாசு எடிட்டராக இருக்கும்போதும் மா சுதந்திரன் எடிட்டராக இருக்கும்போதும் அந்த கட்டுரைகள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து அதை ப்ரெஸ்ஸுக்கு எடுத்து கொண்டு போய் அப்பாவிடம் காண்பித்து திருத்தி அப்படி எல்லா வேலைகளையும் செய்தவர். முன்றில் கருத்தரங்கங்களை செம்மையாக நடத்தி காட்டியவர். பொருளாதாரத்தில் பட்டம் பெற்று சென்னை சட்டக்கல்லூரி சட்டப்படிப்பை முடித்தவன். மறைமுக வரிகள், சுங்கம் மற்றிய மத்திய கலால் விவகாரங்களில் நிபுணத்துவம் பெற்று சிவில் கிரிமினல் அசல் மற்றும் ரிட் வழக்குகளில் தனது சட்ட தொழிலை தொடர்ந்தார். மிகச்சிறந்த சொற்பொழிவாளர். குறிப்புகள் ஏதுமின்றி நாள் கணக்கில் ஆண்டு கணக்கில் படித்து சிரித்து கொண்ட விஷயங்களை அர்த்தபுஷ்டியோடு மணிக்கணக்கில் பேச வல்லவர். சங்கத்தமிழ், தேவாரம், திருவாசகம், கம்பராமாயணம், நவீன கவிதைகள், நவீன நாவல்கள், ஆங்கில புதினங்கள், இப்படி பல நூல்களில் இருக்கிற நூற்றுக்கணக்கான பக்கங்களை, பாடல்களை மனனம் செய்து பொருத்தமான இடத்தில் சொல்லக்கூடியவர். அவருடைய தீர்ப்புகளில் சிலதை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். அதில் விக்டர் ஹியூகோவோட இது இருக்கும், திருக்குறள் இருக்கும், அப்படி பல இலக்கிய கொட்டேஷன்ஸு நீதிபதியினுடைய தீர்ப்புகளில் இடம்பெறுவது என்பது ரொம்பவும் அபூர்வம். ஜிஆர் சாமிநாதன் என்ற ஒரு நீதிபதி, அவருடைய தீர்ப்பிலும் சரி, திரு மகாதேவன் அவருடைய தீர்ப்பிலும் சரி, அந்த இலக்கிய கொட்டேஷன்கள் இருந்து கொண்டே இருக்கும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசின் வரிகளுக்காக கூடுதல் அரசு வழக்கறிஞராகவும், இந்திய அரசின் மூத்த நிலை வழக்கறிஞராகவும் 11,000க்கும் மேற்பட்ட வழக்குகளை அவர் நடத்தியிருக்கிறார். அவற்றில் 500க்கும் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் சட்ட இதழ்களில் பெறுமதியாக பதிவாகியுள்ளன. 25 வருட அனுபவத்தோடு இந்தியாவின் மதிப்புமிக்க உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றங்களில் ஒன்றான சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக 25/10/2013 அன்று அவர் நியமிக்கப்பட்டார்.
தன் தந்தையார் மா அரங்கநாதன் பெயரால் அவருடைய நினைவு தினத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 2008 முதல் எந்த நன்கொடையும் யாரிடமிருந்தும் பெறாமல் அறம் வழுவாமல் பணியாற்றும் தன் சொந்த சம்பாத்தியத்தில் ஆண்டுதோறும் ஒரு எழுத்தாளருக்கு தலா 100,000 வீதம் மா அரங்கநாதன் விருதினை அளித்து வருகிறார். சமத்துவம் மற்றும் பெண்களுக்கான அதிகாரம் அளித்தல், கருத்து மற்றும் பேச்சு சுதந்திரம், 3 பாலினத்தவரின் உரிமைகள், இயற்கை விவசாய நிலங்கள், கனிம வளங்கள், கோவில் பாதுகாப்பு மற்றும் இந்தியாவின் கலை செல்வங்களை பாதுகாத்தல், சிலைகள் சிற்பங்களை மீட்டெடுத்தல், திருக்குறளை பாடத்திட்டத்துக்குள் சேர்த்தல், ஊனமுற்ற பெண்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களின் உரிமைகளை காத்தல், இப்படி பல்வேறு வழக்குகளில் நீதியரசர் மகாதேவன் குறிப்பிடத்தக்க இந்தியா திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார். கண்களை கட்டிக்கொண்டு துலாக்கோலை ஏந்தி இருக்கும் நீதி தேவதையின் மகனாக இருப்பினும் இலக்கியத்தையும் நீதியையும் தன்னிரு ஒளிபுரிந்திய கண்களால் கண்டு தன்னாலான நல்லவைகளையெல்லாம் எளிமையாக எந்த எதிர்பார்ப்பும் மற்ற தொடர்ந்து செய்து வரும் நீதியரசர் அரங்க மகாதேவன் அவர்கள் இப்போது விருதாளர்களுக்கு விருதுகள் வழங்கி அதன் பின் சிறப்புரை ஆற்றுவார்கள். எல்லோருக்கும் வணக்கம். எஸ்விஆர் யவனிகா தேவி பாரதி, என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு. யவனிகாவை பற்றியும் கற்றது, உலகின் எந்த மூலையிலிருந்தும் இனம் காணக்கூடிய குடியானவனின் கவிதை குரல். சமீபத்தில் கனடாவிலிருந்து சென்னைக்கு வந்திருந்த நண்பர் ஒருவரின் மகளை சந்தித்து பேசும் வாய்ப்பு கிட்டியது. 2 வளர்ப்பு நாயை வைத்திருப்பவர்கள் என்பதால் முதல் சந்திப்பிலேயே எங்கள் பரிச்சயம் திடம் கொண்டு விட்டது. அவருக்கு எனது வளர்ப்பு நாய் பிரௌனியின் புகைப்படத்தை செல்போனில் காட்டினேன். அவர் தனது செல்போனை திறந்து கனடாவில் உள்ள தனது இல்லத்தில் தற்போது அவரது வளர்ப்பு நாய் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நேரடியாக காட்டினார். அந்த நாய்க்குட்டி கனடாவில் உள்ள ஒரு அழகிய வீட்டின் அறையில் மெதுவாக நடை போட்டு ஜன்னலில் ஏறி சட்டகத்தில் முன்கால்களை வைத்து யாரையோ எதிர்பார்த்து கொண்டு நிற்பது போல் நின்று கொண்டிருந்தது. எனது நண்பரின் மகள் தனது வரவுக்காகத்தான் அது காத்திருப்பதாக சொன்னார். கனடாவில் உள்ள ஒரு வீட்டில் இருக்கும் நாயின் பகல் பொழுதை இந்தியாவில் எனது நேரத்திலிருந்து 1 கூட தொலைவு மாறாமல் நெருங்கி பார்ப்பது எனக்கு மிகுந்த அதிசய உணர்ச்சியை அளித்தது. நான் நெருங்கும்போது அதன் மீது அணு அளவும் தாக்கம் ஏற்படாமல் அதன் உள்ளடக்கத்தில், அதன் அனுபவத்தில் எந்த பண்பு மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் என்னால் தூர தொலைவிலிருந்து எனது அன்பை பார்க்க முடியும் சாத்தியத்தை ஏற்படுத்தியிருக்கும் காலத்தில் நான் வாழ்வது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் கிளர்ச்சியையும் ஏற்படுத்துகிறது. இந்த நூற்றாண்டில் 1 முன்பு கூட இந்த மாற்றத்தை நாம் கண்டிருக்கவில்லை. இன்னொரு சாத்தியமும் இந்த புள்ளியிலேயே இருக்கிறது. தூர தொலைவிலிருந்து எனது அன்பை நான் பார்க்க முடிந்த அதே சாத்தியத்தில் அதன் மீது ஒரு உயிர் ஆயுதத்தையும் நான் ஏவிவிட முடியும். ஒரு உயிரின் மீது, ஒரு தொல்குடி சமூகத்தின் மீது நிழல் பட கருவியை வைப்பதற்கும் அவர்களை பற்றிய கவிதை எழுதுவதற்கும் அவர்கள் மீது உயிராயுதத்தை ஏவுவதற்கும் பெரிய வித்தியாசங்கள் இருப்பதாக தெரியவில்லை. எனது நண்பன் தளவாய் சுந்தரம் இப்படித்தான் சென்னையில் வானகரத்தில் இருக்கும் தனது அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து தென்கோடியில் இருக்கும் தனது கிராமமான ஊரல்வாய்மொழி கிராமத்தில் உள்ள தனது வயலுக்கு அதிகாலையில் சொட்டு நீர் இயந்திரத்தை செல்போசி ரிமோட்டின் வழியாக உசுப்பி தண்ணீர் பாய்ச்சுகிறான். அவனது செல்பேசி கருவி வழியாக மல்லிகை மொட்டுகள் திறக்குகின்றன. ஊடகங்களின் பண்பு மாறும்போது வால்டர் பெஞ்சமின் உரைப்பது போல சமூக மதிப்பீடுகளும் சமூக அறங்களும் மாறிவிடுகின்றன. பாலியல் நடத்தைகள், அரசியல் நடத்தைகள், வர்க்க நடத்தைகள் எல்லாவற்றிலும் மாறுதல்கள் ஏற்பட்டு விடுகின்றன. ஊடகங்களின் பண்பு மாறிவிட்டதென்பதையும் சமூக பொருளாதார உறவுகளில் அது தலைகீழ் மாற்றங்களை கொண்டு வந்து விட்டதென்பதையும் உணராத நிலையில்தான் இங்கே பெரும் தோல்வியை முற்போக்கு இயக்கங்கள் சந்தித்திருக்கின்றன. ஒரு திரை, ஒரு அச்சடித்த படம் வழியாக நாம் பார்த்த யதார்த்தமும் நாம் வாழ்ந்த உலகமும் இப்போது இல்லை.
ஆயிரக்கணக்கான திரைகள், டிஜிட்டல் உருவங்கள், ஆயிரக்கணக்கான யதார்த்தங்களுக்குள் நாம் தன்னியல்பாக புழங்க தொடங்கியுள்ளோம். 2000 பின்னால் மாறிய இப்படியான உலகின் நடத்தைகளை புரிந்து கொள்வதில் தமிழ் புனைவுள் தோல்வியையும் திகைப்பையும் கண்டுள்ளது. வரலாற்றிலும் புராணிகங்களிலும் இறந்து போன அமைப்புகளின் மீதான காமம் ஊதுபத்தி புகையாக சவமனத்தை அதிகரித்து கொண்டிருக்கின்றன. ஊடகங்களின் பண்பு மாற்றத்தையும் விழுமியங்களில் ஏற்பட்ட மாற்றத்தையும் சமூக நடத்தைகளின் மேல் ஏற்பட்டிருக்கும் தார்மாறான மாறுதல்களையும் அதன் திரவ வடிவில் கையகப்படுத்தி இருப்பது தமிழில் நவீன கவிதைகள்தான். ஒரு தனி நிலம், ஒரு தனி சமூகம், ஒரு தனி பண்பாடு, ஒரு தனி யதார்த்தம், ஒரு தனி உடல் என்பது இப்போதைய உலகில் சாத்தியமில்லை. எண்ணற்ற நிலங்களை, எண்ணற்ற சமூகங்களை, எண்ணற்ற பண்பாடுகளை, எண்ணற்ற தேச இன கூறுகளை ஒரு உடல் பிரதிபலிக்கிறது. குறுக்கும் நெடுக்குமாக பாயும் நினைவுகள் போல யதார்த்தங்கள் தோன்றி பிரதிபலிக்கும் சுயங்களாக வாழும் சாத்தியத்தை நமது உடல் இப்போது பெற்றிருக்கிறது. இனி தேசத்துக்கும் உடலுக்கும் இறையாண்மை என்பது அருவமாக கூட இல்லை. அதனால்தான் இனம், சமயம், சாதி, தேசிய அடையாளங்கள் தங்கள் இறுதி யுத்தத்தை மீண்டும் நமது உடல்களின் மீது உக்கிரமாக தொடங்கியுள்ளன. அப்படியாக பெருகிய யதார்த்தங்கள் அளிக்கும் கரைச்சலை, ஒரு உடலுக்குள் பல்வேறு சுயங்கள் நெருக்கியடித்து திணறி வெளியிடும் கூட்டு பெருமூச்சை முழுமையாக பிரதிபலித்தவன் யவனிகா ஸ்ரீராம். நமது அந்தரங்க நிலத்தில் வர்க்க உறவுகளும் வர்க்க நடத்தைகளும் எவ்வாறு முளைக்கின்றன என்பதை தீராமல் பார்த்து கொண்டிருப்பவன் யவனிகா ஸ்ரீராம். அவனுக்கு இயற்கை சார்ந்த விந்தையோ புதிரோ விடுபடுதலோ பரத்தலோ இல்லை. ஒரு மாபெரும் எந்திரத்தின் உறுப்புகளை முழுமையாக விசாரித்தறியும் அறிய முயலும் போராட்டமும் முரண்பாடும் திகைப்பும் களைப்பும் விரக்தியும் தெரிகிறது. யவனிகா ஸ்ரீராம் குறித்த எனது முந்தைய அவதானங்களில் அவன் மரபேதம் அற்றவன் என்ற எண்ணமே எனக்கு இருந்தது. அதற்கு அவன் பயன்படுத்தும் ஆப்புனைவு மற்றும் அந்நியத்தன்மை துணிக்கும் மொழியும் காரணம். சமூக கடப்பாடுடைய கவிதை இயக்க மரபின் தொடர்ச்சி என்று இப்போது எனக்கு ஓரளவு அது தெரியுது. கமிட்டட் பொயட்ரி என்னும் என்று கவிஞர் பிரம்மராஜன் ஆத்மானாமை வகுப்பதன் வழியாக பார்த்தால் யவனிகா ஸ்ரீராமுக்கு ஒரு மரபு இங்கே இருப்பது புகைமூட்டமாக தெரிகிறது. தனி குரலாக இல்லாமல் ஒரு பொதுக்குரலை ஆத்மானாமில் முதலில் நவீன கவிதையில் கேட்கிறோம். ஒரு நடுத்தர வர்க்க அறிவு சீவியின் இயல்பு கொண்ட குரல் ஆத்மானாமுடையது. ஒரு உலகளாவிய தன்மை கொண்ட குரல் அது. ஆத்மானாமின் கவிதையிலிருந்து இப்படி தொடங்குகிறது நன்றி நவிழல் ஆக. இந்த செருப்பை போல் எத்தனை பேர் தேய்கிறார்களோ, இந்த கைக்குட்டையைப் போல் எத்தனை பேர் பிழிந்தெடுக்கப்படுகிறார்களோ, இந்த சட்டையைப் போல் எத்தனை பேர் கசங்குகிறார்களோ, அவர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி இத்துடனாவது விட்டதற்கு. இந்த தொனியில், இதன் பொருளில் உலகில் எந்த மூலையில் உள்ளவனும் உள்ளவளும் தன்னை இனம் காண முடியும். அவன் உலகத்திலிருந்து விடுபட்டு செல்கிறான். அவன் முதுகு ஆசுவாசமாய் நமக்கு தெரிகிறது. லட்சியார்த்தம் கொண்ட புரட்சிகாரக்காரனாக வாழும் ஆசைக்கும் நேர்ந்துவிட்ட மத்தியதர வர்க்க குடும்பஸ்தனின் வாழ்க்கைக்கும் இடையே, வீட்டுக்கும் அறைக்கும் நடுவே, விடுதலைக்கும் கட்டுப்பட்டித்தனத்துக்கும் இடையே அல்லலூரும் பொதுக்குரல் சமயவேலிடம் ஒலிக்கிறது. அந்த இரண்டுக்கும் இடையிலான தன்மை சமயவேலின் ஒட்டுமொத்த ஆளுமைக்குள்ளேயே திடம் கண்டு விட்டது. வீட்டின் ஜன்னல் திறப்பு வழி பார்த்து ஒட்டுமொத்த உலகத்தின் இயக்கத்தை அதன் கதையை சொல்ல முயற்சிக்கும் பார்வையது. கூரை முகட்டு பச்சிகளின் கரைதல்களுடன் இமைகளை பிரித்து வாழ்த்து சொல்லும் இளங்காலை, ஒரு உடம்பு முறுக்களில் மெல்லவே பிரியும் நேற்றின் அயர்வுகள், வாசலை தாண்டி உப்புக்காரனின் குரலோடு ஒரு மாபெரும் இயக்கம் தொடங்கிவிட்டது. குளிக்க, சாப்பிட, வேலைக்கென கழகத்துக்கு அழைக்கும் வாழ்க்கையை இன்றும் நான் நேசிப்பேன். மலைச்சாமியிடமும் அவரை தொடரும் யவனிகாவிடமும் இந்த இரண்டுக்கும் இடையில் சிக்கிய இடர்பாடெல்லாம் இல்லை. வீடு, வெளி, மனம், உடல் என்ற இரட்டைகளை நொறுக்கிவிடுகிறான் யவனிகா. அவனுக்கு எல்லாமே வெளியாகவும் உடலாகவுமே தெரிகிறது. அனைத்து கருத்தியல்கள் தத்துவங்களின் முடிவுக்கு பிறகும் அதன் இரத்த வீச்சங்களுக்கு இடையே விடியும் இந்த பூமியில் இறங்கி பாடுகிறது மலைச்சாமியின் கவிதை. இப்பொழுது விடிந்துவிடும் பறவைகளின் நுணுக்கமான கூவல்களும் இரத்த வீச்சமும் என்னை எழுப்பின. உயிர்ப்பான மழுங்கடிக்கப்படாத மரங்களின் மேல் விடிவு ஒளிர்கிறது. நூற்றாண்டுகளின் புழுக்கம் என் பாட்டன் பாட்டியை தந்தையை தாயை கொன்றது. வெள்ளிகள் சரியும் அபாந்திரமான வானத்தின் கீழ் அவர்களின் பிணங்கள் எனக்கு கதை சொல்லின. ராஜா செத்தான்,
அன்றும் பின்னொரு நாளும் பட்டத்து யானை பிச்சை எடுத்தது. அன்பு திருடப்பட்டது. தாளிகளிலிருந்து மீண்டெழுந்து வந்த எலும்பு கூடுகளால் கடவுள் கொலை செய்யப்பட்டான். நான் வெகு நாட்களாய் திளைத்திருந்த கற்பனைகளிலிருந்து தரையிலங்கிய பொழுது பணி விலகிய ஆஸ்பத்திரியின் கட்டிடங்கள் விடியலில் தொடங்கின. உண்மையாகவே, மிக உண்மையாகவே கடைவீதியில் தொலைத்த என் தோழனை இன்று கண்டுபிடித்தேன். மலைச்சாமியிடமும் சமயவேலியிடமும் இருந்த நம்பிக்கை யவனிகாவிடம் ஆரம்பத்திலேயே பறிமுதல் செய்யப்பட்டு விடுகிறது. அவன் இந்த உலகம் பிரம்மாண்டமான ஒரு பொய்யில் ஆரம்பித்து விட்டதென்று சொல்லியே தொடங்குகிறான். தத்துவத்தின் மதிப்பிழப்பு, செலாவணியின்மை, மரணத்தில்தான் இந்த விளைச்சீட்டு ஒட்டப்படுகிறது. நம் மொழிக்கிடங்கின் சர்வ வல்லமையிலிருந்து இன்னும் எடுத்து பிரகடனப்படுத்த முடியவில்லை ஒரு பேருண்மையின் வாசகத்தை. கால்களால் அளந்து கொண்டிருக்கும் வெளிகள் யாவற்றிற்குமாக விளிம்புகளின் மரண ஓலம் கேட்கிறது. கூடு நோக்கி இழுத்து போகும் ஒரு தானியத்தை கைவிட்டு சிதறுகின்றன எறும்புகள். பறவைகளின் அனைத்து உல்லாசத்திற்குமான கீதங்கள் மாத்திரை குறைந்து நெருடுகின்றன. தாவரங்களின் ஒவ்வொரு துளிர்ப்பும் கண்காணிக்கப்படுகிறது. வர்ஷிக்கும் மழையின் துளிகள் ஒவ்வொன்றும் பேரம் பேசப்படுகிறது. ஃபியூச்சரை எங்கேயோ ஒரு இடத்துல ஃபோர்காஸ்ட் பண்ணுறான். உலகத்தின் கொண்டையில் விளைச்சீட்டு பண்டங்களுக்கு ஆகாத அச்சடித்த நாணயங்கள் பூமியில் வீசப்பட்டு கிடக்கின்றன. சில நேரம் இரு இமைகளுக்கு மத்தியில் காரணம் ஏதும் வேண்டியதில்லை. பிரம்மாண்டமான ஒரு பொய்யில் ஆரம்பித்து விட்டது இந்த உலகம். மேற்சொன்ன மூன்று கவிதைகளும் ஆச்சரியகரமாக உலகின் காதைகளாக இருக்கின்றன. இது தற்செயலா என்ன? பொதுக்குரலாக இருந்தாலும் ஆத்மா நாமிடம் அறிவு நிலையின் குரல் துணிக்கிறது. மலைச்சாமி சமயவேலிடம் அது தொடங்கும் போது அதில் நமது பிராந்தியம் கொஞ்சம் இறங்குகிறது, நிலை இறங்குது. வஸ்துக்களோட ஓசை கேட்க தொடங்குது. ஆத்மா நாம், மலைச்சாமி, சமயவேல் ஆகிய முன்னோடி கவிஞர்கள் தத்தமது ஆளுமை, நிலப்பிராந்தியம், அகப்பிராந்திய சாயல்களோடு சமூக பொதுநிலையின் அபிலாஷைகள், ஏக்கங்கள், கனவுகள், துயர மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்த முயன்றவர்கள், அவர்களின் முழுமை கண்ட தொடர்ச்சி என்று யவனிகா ஸ்ரீராமை நான் வகுத்துக் கொள்கிறேன். சிறுநகர குடியானவனின் கலவையான சுயங்களின் குரலாக அதே நேரத்தில் உலகின் வேறு வேறு பிராந்தியங்களை, வாழ்க்கைகளை பிரதிபலிக்கும் பெருந்தன்மையை அடைகிறது யவனிகா ஸ்ரீராமின் உலகம். இந்த பெருநிலகு யவனிகா ஸ்ரீராம் என்னும் பெருநிகழ்வு உருவான மரபு இது. அறிவின் ஊற்று என்று மொழிபெயர்ப்படக்கூடிய கியானவாபி மசூதியை முன்வைத்து மீண்டும் மீண்டும் தேசத்தை மறுபடி இரத்த களரியாக்கும் முகாந்திரம் தொடங்கியிருக்கிறது. அயோத்தியில் தொடங்கி காசி, மதுரா, குதுப் மினார், தாஜ்மஹால் வரை நமது மாபெரும் ஞானபரம்பின் பல்வேறு குழாய் தொகுதிகளில் ஒன்றான நீரூற்று குழாய் ஒன்றில் இப்படித்தான் நினைவுகள் பழைய நிலங்களை மோதி குதறி இரத்தத்தை வற்றாமல் பெருக்கிக் கொண்டிருக்கிறது. தமிழிலும் பிற வாழ்க்கைகள், பிற பார்வைகள், பிற உயிர்நிலைகள் மீதான வெறுப்பின் மேல் கலை பண்பாட்டு இயக்கம் ஒன்று வெற்றிகரமாக ஏக போகத்துடன் செயல்பட தொடங்கியுள்ள காலம் இது. மாற்றங்கள் எதற்கும் முகம் கொடுக்காத மனோ வைதிகமும் தீண்டாமையும் தான் அதன் கருவறையும் பாசறையும். பொய்ச் செய்திகளின் மேலேயே கட்டப்பட்டிருக்கும் இந்திய ஆட்சி நிர்வாகத்தின் கீழே கலை பண்பாட்டு இயக்கங்களும் அதன் பார்வைகளும் அந்த பொய்களின் நீச்சியாக வெற்றி பெறுவது ஆச்சரியத்துக்குரியதல்ல. வரலாறு, தத்துவம், மரபு என அதன் எதன் முகமுடியை அது அணிந்திருந்தாலும் அதன் அடிப்படை இயக்கமும் ஆற்றலும் வெறுப்பின் பார்ப்பட்டது. அதை தவிர வேறொன்றும் இல்லை. அறிவு, வரலாறு, தத்துவம் மட்டுமல்ல, நினைவை கூட பிரதானமாக சந்தேகிக்கும் கலை வடிவங்களில் ஒன்றாக கவிதையே இருக்கிறது. ஏனெனில் அறிவு மரபுகள் இந்த உலகில் ஏற்படுத்திய அத்தனை அபாயங்களையும் பார்த்த உயிர் அது. அதனால்தான் பெருந்தொற்று தொடங்கிய நாட்களில் திடீரென அறிவிக்கப்பட்ட பொது முடக்கத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அரசும் வெகு மக்களின் மனசாட்சிகளும் கைவிட்ட போது ஊருக்கு திரும்ப முயன்ற தொழிலாளர்களோடு தம்மை இனங்கொண்டு கொள்கிறது கவிதை. கங்கையில் சடலங்கள் மிதக்கும் போது தன்னை இனம் கண்டு கொள்கிறது கவிதை. அறிவின் நீரோற்று என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் இரத்த வேட்டை தொடங்கும் போது அதனுடன் மினங்காண்கிறது கவிதை. இளங்கோ கிருஷ்ணனும் கன்றாதித்தனும் அதை கலை அனுபவம் வாய்ந்த படைப்புகளாக்கியிருக்கின்றனர். இதுவரை அறிவுகள், அறிவியல்கள் கண்டவை எல்லாவற்றின் பழந்தூசிகளும் தன்மேல் குந்துவதற்கு அனுமதிக்காமல் இருப்பதால் தான் மாபெரும் காவியங்கள் படைக்கப்பட்ட பின்னரும் இன்னும் ஒரு சின்னஞ்சிறிய கவிதையின் திறப்புக்காக, ஒரு கவிஞனின் தொடுதலுக்காக இந்த உலகம் தனது விந்தையையும் ரகசியத்தையும் திறப்பதற்காக காத்திருக்கிறது. இதுவரையிலான அறிவு, அறிவியல், தத்துவம், உளவியல், அரசியல் கோட்பாடுகள், ஆன்மீகம், வரலாறு எல்லாம் சேர்ந்து
வென்றதற்கும் வெல்ல முடியாததற்கும் இடையே கவிதை ஒரு இறகு போன்று அல்லவோ கொல்லவோ முடியாமல் தன் ஏகாந்தத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறது. நீட்சே சொன்னது போல அறிவின் விஷக்கொடுக்கு தனக்கு எதிராகவே திரும்பி பேரிடர்கள் உற்பாதங்கள் சர்வாதிகாரத்தின் துயர நாட்களுக்குள் நாம் நுழைந்து விட்டிருக்கும் வேளை இது. அறிவின் நம்பிக்கையில் எழுந்து அறிவின் பயனின்மையை பாடுகிறான் யவனிகா. கருத்தியல் நம்பிக்கையுடன் மேலே போய் கருத்தியலின் தோல்வியை பாடுகிறான் யவனிகா. கோட்பாட்டின் பாட்டையில் பயணித்து கோட்பாட்டின் வியர்த்தத்தை எழுதுகிறான் யவனிகா. உடலின் விடுதலையில் தற்காலிகமாக சுகித்து உடலின் எல்லைக்குள் துக்கித்து பகிர்கிறான் யவனிகா. யவனிகாவின் கவிதைகளில் ஒன்றில் அத்வைதி என்று நகலனை குறிப்பிடுகிறான். அது குறித்த தெளிவை மட்டும் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சென்ற நூற்றாண்டில் இந்தியாவில் எழுதத் தொடங்கிய எல்லா எழுத்தாளர்களையும் போல அத்வைத பார்வையால் அது உருவாக்கிய அணுகுமுறையால் தாக்கம் பெற்றவர்களில் ஒருவர் நகலன். ஆனால் நகலன் அத்வைதி அல்ல. அவர் ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டு உலகங்களுக்கு கூட இல்லை, பல்வேறு உலகங்களை தன் படைப்பில் எழுப்ப முயன்றவர். இன்னொரு உயிரின் இடையீட்டை, இயற்கையின் இடையீட்டை, நட்பின் இடையீட்டை, காதலியின் வருகை பிரிவை, பூனை பாம்பு மரம் செடி இலைகளின் சஞ்சாரத்தை பூதாகரமாக தன் படைப்புகளில் எழுப்பி காட்டியவர் நகலன். அத்வைதி அல்ல என்று மட்டும் நான் சொல்லவில்லை. படைக்கும் சிருஷ்டிக்கும் வல்லமையுள்ள எதுவும் அத்வைதி அல்ல. பெண் அத்வைதி அல்ல, கவிஞன் அத்வைதி அல்ல. ஆனால் அத்வைத அணுகுமுறையும் அது மேலோங்கிய வாழ்க்கை பார்வை, அதுவே ஆட்சி சமூக நிர்வாக முறையாக மாறி இந்தியாவில் அது உருவாக்கி இருக்கும் அநீதி ஏற்றத்தாழ்வு மேன்மை கீழ்மைகள் என்ற அனுபவங்களின் அடிப்படையில் யவனிகாவுடன் உடன்படுகிறேன். இன்னொரு உயிரை, இன்னொரு உலகை, இன்னொரு இருப்பை எங்கோ ஒரு புள்ளியில் நாம் மறுக்கும்போதுதான், பார்க்காமல் ஆகும்போதுதான் அந்த உயிரை சாக்கடை பாதாளத்திலும் நகரத்தின் ஓரத்திலும் வாழ்வதற்கு நமது மனசாட்சியின் ஒத்துழைப்புடன் அனுமதிக்கிறோம். அது மாயையாக கற்பிதம் செய்யப்பட்டு விடுகிறது. அவர்களை கீழேயும் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக மேல் வரிசையிலும் அவர்களது இரத்தத்தை அவர்களுக்கு புலனாகாமலேயே பருகிக்கொண்டே அதில் கிடைக்கும் ஆற்றலின் மீது நம்மால் அமர்ந்திருக்க முடிகிறது. பிற அறிவுகளுக்கு, பிறவற்றின் ஞானத்திற்கு நாம் களங்கத்தையும் தீண்டாமையையும் கற்பித்து விடுகிறோம். போர்கையின் மணல் புத்தகம் சிறுகதையில் அந்த இரகசிய புத்தகம் மும்பையின் சேரி பகுதியில் கிடைப்பது ஒன்றும் தற்செயல் அல்ல. ஞானம்தான் தீண்டப்படாத இடத்துல இருக்குது. ஒட்டுமொத்த தேசமே பார்க்க ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் ஊர் திரும்பும் தொழிலாளர்கள் அதனால்தான் கண்ணுக்கு தெரியாமல் ஆக்கப்படுகின்றனர். குஜராத்தில் தொடங்கி கங்கை வரை சடலங்கள் அங்கேதான் மிதக்க தொடங்குகின்றன. யவனிகாவின் அருமையான கவிதைகளில் ஒன்றான சொல்வது நமது ஆனந்த் கவிதையில் பேசும் ஆனந்தை போல எல்லாம் தெரிந்த யாவகாம்பரங்களாகவே பெரும்பாலான இன்றைய தமிழ் புனைகதைக்காரர்கள் எனக்கு தெரிகிறார்கள். ஆனந்த் சொல்கிறார், தான் ஒரு வர்த்தக காலனியில் குடியிருப்பதாகவும் அதன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முகவர்களே குறிப்பிட்ட சமூக நிறுவன எல்லைகளை பாதுகாத்து கொண்டிருப்பதாகவும் ஒருவனது தேசம் என்பதே கற்பிதம் என சொல்லும் அவர் ஒரு இறக்குமதி கார் வைத்திருக்கிறார். காலனியில் இளம்பெண்கள் இலவசமாக கிடைப்பதாக கூறும் அவர் தான் ஒரு சர்க்கரை நோயாளி எனவும் தனியார் கம்பெனி ஒன்றில் 30,000 சம்பளம் பெறுவதாகவும் அவ்வப்போது நட்சத்திர விடுதிகளில் கேளிக்கைக்கிடையே பல கோடி பேரத்தில் ஈடுபடும் போது தன்னால் எதையும் அனுபவிக்க முடியவில்லை எனவும் அங்கலாய்த்துக் கொள்கிறார். கோட் சூட்டோடு வாசனை திரவியம் பூசி வரவேற்பறை பெண்களிடம் தன்னால் பாலியல் குறும்பு மட்டுமே பண்ண முடிகிறது என உதட்டை பிதுக்கும் ஆனந்திற்கு சுமார் 45 ஆகியிருக்கலாம். ஆண்டவன் எல்லாவற்றையும் அளந்துதான் வைத்திருக்கிறான் என தத்துவம் சொல்லும் ஆனந்த் தன்னை ஒரு அமெரிக்கன் என்றே குறிப்பிட விரும்புகிறார். ஏழ்மையும் படிப்பறிவும் அற்ற ஒரு காலனியில் வர்த்தக குறியீட்டு என் அடிக்கடி சரிவது இயல்பானதுதான். எப்படியும் மக்கள் உயிரோடு இருக்கும் வரை உற்பத்திக்கும் உடலுக்கும் வாங்கு திறனுக்கும் புதிய குழந்தைகள் பெரியவர்களாகும் வரை ஒரு காலனி என்பது இயல்பூக்கமற்ற மந்தைகளின் நோய் தொகுதி தான் என பெருமூச்சு விடும் அவர். கடவுளும் கூட ஒரு அமெரிக்கர் தானே என சொல்லி அட்டகாசமாக சிரிக்கிறார். இல்லை ஆனந்தோட ஒரு விஷயம் மட்டும், ஆனந்த் இன்னும் ஆனந்த் இந்த கவிதையில் ஒரு நாவல் எழுதுகிற திட்டத்தை வச்சுக்கல. அந்த ஆனந்த் தான் நம்மள்கிட்ட நிறைய பேர் நாவல் எழுதிட்டு இருக்கிறாங்க. யவனிகாவின் வரையறையில் சொன்னால் இந்தியாவில் இன்று இருக்கும் முழுமையான அத்வைதிகள் என்றால் இரண்டு பேர் தான். இரண்டு பேரும் எதையும் படைக்காதவங்க. அதனால் தான் அவர்கள் சென்ற இடமெல்லாம் பிரமில் உரைப்பது போல ஒரே பிணமாக இருக்குது. யவனிகாவுக்கும் எனது அம்மாவுக்கும் 7 வித்தியாசம். ஆனால் யவனிகா எனது சமகாலத்தில் கவிதை எழுத தொடங்கியவன். கக்கத்தில் சிறு வியாபாரிகள் அன்று பயன்படுத்திய லெதர் பேக்கை வச்சுட்டு மலேசியாவிலிருந்து சென்னை வந்திறங்கினான். ரொம்ப முகம்லாம் பளபளப்பாக இருக்கும். பென்சன் அண்ட் ஜஸ் சிகரெட் பாக்கெட்டுடன் 25 முன்னர் வர்த்தமானன் பதிப்பகத்தில் பார்த்த அவனது உருவம் அப்படியே எனக்கு ஞாபகத்தில் உள்ளது.
அப்போது எனக்கு அவன் என் வயதை விட 16 வயது மூத்தவன் என்று எனக்கு தெரியாது. அப்போது ஒருமையில் அழைக்க தொடங்கிய பழக்கம் இன்றும் மாறவில்லை. அது அந்தரங்கமும் ஆத்மார்த்தமும் சேர்ந்தது. அவனது சிறந்த கவிதைகளில் ஒன்றான ஆர்முகா காஃபி ஒர்க்ஸில் தொலைத்தது போல சென்னையில் அந்த லெதர் பேக்கையும் வியாபாரி என்ற அடையாளத்தையும் கவிதைக்காக எவனிகா தொலைத்தான். திருவள்ளிக்கேணி வீதிகளில் பீடிகளை பாவித்தபடி அலைந்திருக்கிறோம். ஞானக்கூத்தன் மொட்டை வெயில் நாள் ஒன்றில் எங்களை பரிதாபப்பட்டு வீட்டுக்கு அழைத்து சென்று ஒரு காஃபி தந்திருக்கிறார். யவனிகா ஸ்ரீராம் பீடிகளை இன்னமும் அறிவுரைகள் எதையும் கேட்காமல் குடித்து கொண்டே இருக்கிறான். எனது மனைவியானவள் என் காதலியாக இருந்தபோது யவனிகா பார்த்திருக்கிறான். அவனது நடுவயதில் அவனை தனது நேசத்தால் கௌரவப்படுத்தி 2 பெண்களுக்கிடையே அல்லல்படும் துயரத்தையும் கொடுத்து அவன் ஊரிலிருந்து தப்பி வந்த சென்னையில் ஒளிந்து வாழ்ந்தபோது கண்டுபிடித்து அவனை துரத்தி காதலித்த அந்த அருமையான மனுஷியையும் நான் பார்த்திருக்கிறேன். நான் பார்த்தபோது நான் இப்போது கடக்கும் பருவத்தில் அவன் இருந்தான். 2 பேரும் நினைவிலும் எங்கள் இளவயது முகங்கள் சேர்ந்திருக்கிறது. தளவாய் லக்ஷ்மி மணியனுக்கு அடுத்து யவனிகாவுடனான நெருக்கம் நீண்டது. லக்ஷ்மி மணியனின் யௌவனம் என்னிடம்தான் இருக்கிறது. அந்த பிரியமும் கனத்த நினைவுகளும் கொண்ட ஒரு நண்பனை, சமகால கவிஞனை, அவனது படைப்புகளை மதிப்பிட்டு கௌரவிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதை ஆசீர்வாதமாகவே நினைக்கிறேன். யவனிகா, நீ பார்த்த அதே பையன்தான் நான். உன்னை பணிந்து சொல்கிறேன். வாழ்க நீ பல்லாண்டு.